ஏய் என்னாச்சு ஏன் இப்படி கத்துற ஐயோ இங்க என்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே பாத்திரம் மண்டலாம் ஊர்ல போகுது போலீஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அத்தை அத்தை என்னடி கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க என்னவா இவளுக்கு இப்போ ஏய் என்னடி ஆச்சு எதுக்கு இப்படி ஐயோ அம்மானு கூப்பிட போடுற அத்தை மாமா என்ன பண்றாருன்னு பாருங்க என்னங்க நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நான் இன்னும் குழம்பு வைக்கலையே குழம்பு வைக்கலையா அப்ப இது இது அந்த ரேவதி வச்ச குழம்புன்னு அவ்ளோதான் மாமா எனக்கு தொலைஞ்சாரு அவ வந்து பத்திரகாளி மாதிரி ஆட போறா மாமாவ தூக்கி போட்டு அவ பந்தாடுறத பாக்குற சக்தி எனக்கு இல்லப்பா நான் இப்பவே என் பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் குழம்பு ஏய் கொஞ்ச நேரம் வாய் முடியா எப்ப பாரு அவசகுணமா பேசிக்கிட்டு இவ்ளோ பெரிய தப்பு நடந்திருக்கு பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்க நீ முதல்ல உன் நாக்கு அடக்கு அதுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் நாக்கு அடக்க வேண்டியது நான் இல்ல மாமா தான் அவர் இப்படி ரேவதி வெச்ச குழம்ப திருடி தின்றதுனால தான் இவ்ளோ பிரச்சனையும் ஏய் இது பாரு திருடுன அது இதுன்னு சொல்லி எனக்கு கெட்ட கோபம் வரும் பாக்குறதுக்கு நம்ம குழம்பு சட்டி மாதிரி இருந்துச்சு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல தெரியாம சாப்பிட்டேன் மீன் குழம்பு நல்லா இருக்கும் போதே நினைச்சேன் இது நம்ம வீட்டு மகாராஜிங்க கைப்பக்குவம் இல்லேன்னு ஓ அப்ப மீன் குழம்பு வேறயா இன்னைக்கு கலவரம் கன்ஃபார்ம் ஏ மங்க அவட்ட சொல்லு எனக்கு கெட்ட கோபம் வருது அவளை வாய் முடிட்டு பேசாம இருக்க சொல்லு நல்ல நாள்லயே அவ நான் ஒரு சண்டை போடுவா இப்படி மீன் குழம்பு திருடி தின்னீங்கன்னு சொன்னா அவ சும்மா இருப்பாளா பொங்கி எழுந்திர மாட்டா ஐயோ கடவுளே இந்த வீடு அமைதி பூங்காவா இருக்கணும்னு தினமும் உனக்கு பூஜை பண்றேன் என் பிரார்த்தனை உன் காதுல விழவே இல்லையா என்னம்மா என்னாச்சு ஒண்ணு இல்லப்பா என்னது ஒண்ணு இல்லையா கொழுந்தனாரு உங்க பொண்டாட்டி வச்ச மீன் குழம்ப மாமா எடுத்து சாப்பிட்டுட்டாரு அதுவும் அவர் எப்படி சாப்பிட்டிருக்காரு பாருங்க சட்டில தூர் தெரியுது ரேவதி வந்து வலை வீசி பார்த்தாலும் ஒரு மீன் கூட சிக்காது அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு முள்ள கூட முழுங்கிட்டாரு மாமா இது ரேவதிக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான் உண்டு இல்ல நாக்கிடுவா இவ்வளவுதானே ஒண்ணும் கவலைப்படாதீங்க மீன் குழம்புல நான் சாப்பிட்டேன்னு சொல்லிக்கிறேன் எனக்கு ஐரே மீன் ரொம்ப உசுறு அந்த குழம்பு வர ரொம்ப பிரமாதமா வச்சிருந்தீங்களா அந்த டேஸ்ட்ல அம்முட்டு மீனி நானே அள்ளி போட்டு சாப்பிட்டீங்க என்னங்க அப்படி பாக்குறீங்க நிசமாங்க ஐரே மீனும் சூப்பரா இருந்துச்சு நான் குழம்பு வச்சது ஐரே மீன் இல்ல விரால் மீன் விரால் மீன் அது சின்ன சின்னதா இருந்ததுனால அத ஐரே மீன் நினைச்சேன் நீங்க அத நல்லா பொடி பொடியா நறுக்கி இருந்ததுனால அது பாக்குறதுக்கு ஐரே மீன் மாதிரியே சுட்டு போட்டாலும் வாயில இருந்து உண்மை வராதே மீனை யார் சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அது தெரியாம ஐயா கொஞ்ச நாளாவே நான் உங்க அப்பாவுக்கு சேர்த்து தான் சமைச்சிட்டு இருக்கேன் அவரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு நான் ஒன்னும் சாப்பாட்டு விஷயத்துல கணக்கு பார்த்து சண்டை போடுற அளவுக்கு கேவலமானவ கிடையாது